हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। नेक नम वीडियो टेन स्टैंडर्ड चैप्टर थ्री एक्सरसाइज 3.12 सेकंड सम पाकपो। प्रॉब्लम पाती अ गार्डन मेजरिंग 12 मीटर बाय 16 मीटर इज टू हैव अ पेडेस्ट्रियन पाथवे दट इज डबल्यू मीटर्स वाइड इंस्टॉल्ड ऑल द वे अराउंड so that it increases the total area to 285 meter square அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு garden measuring 12 meter by 16 meter அப்படினு சொல்லிருக்காங்களா? so ஃபர்ஸ்ட் ஒரு garden நம்ம வந்து வரையறோம். 12 meterக்கும் 16 meterக்கும் so அது வந்து ஒரு rectangle shape தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது length breadth வந்து different ஆ இருக்கு. so ஒரு garden வந்து 12 meter and 16 மீட்டருக்கு ஒரு கார்டன் இருக்கு. இதுதான் கார்டன், சரிங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, இஸ் டு ஹேவ் அ பெடஸ்ட்ரியன் பாத்வே தட் இஸ் டபுள்யூ மீட்டர்ஸ் வைட் இன்ஸ்டால்ட் ஆல் த வே அரவுண்ட். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதாவது ஒரு பெடஸ்ட்ரியன் பாத்வே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வைடு வந்து டபுள்யூ பாத்வே, பெடஸ்ட்ரியன் பாத்வே டபுள்யூ டபுள்யூ wide pedestrian pathway that is w meters wide installed all the way around, அதாவது ஃபுல்லா ஃபுல்லா ஆல் தி வே அரவுண்ட் வந்து ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும் pedestrian pathway, எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்க w மீட்டர் அப்படினு, சரிங்களா? இப்போ என்ன கேக்குறாங்க, சோ தட் இட் இன்கிரீசஸ் தி டோட்டல் ஏரியா டு 285 மீட்டர். அதாவது இந்த பாத்வே வந்து போட்டதுனால இதோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா 285 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இந்த பாத்வேயோட இந்த இதோட ஏரியா வந்து 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பிக் ரெக்டாங்கிள்னே வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் அ பிக் ரெக்டாங்கிள் டோட்டல் ஏரியா 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷனை நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த வித் ஆஃப் த பாத்வே, இந்த வித் என்னன்னு கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ். நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்மால் ரெக்டாங்கிள் இதை பிக் ரெக்டாங்கிள்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ரெக்டாங்கிளில் லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் ஸ்மால் எல் ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறேன். எல் வந்து 16 மீட்டர், பிரெத்து வந்து 12 மீட்டர். அடுத்து இந்த பிக் ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க, ஆனால் லென்த் அண்ட் பிரெத்து தெரியாது, கரெக்டாக? அப்போ பிக் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ பிக் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்தை நான் கேபிட்டல் எல் அண்ட் கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்திருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸோ இது லென்த் இல்லையா, இது லென்த்து இது பிரெத்து. இப்போ இது 16, இது இந்த இது சின்ன ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 16 மீட்டர்னா இதுதான் பெரிய ரெக்டாங்கிளோட லென்த்து, கரெக்டா? இப்போது இந்த 16 இந்த ரெண்டு பக்கம் இது என்னது, இது இந்த 16 இதுதான், இதுலேருந்து இது வரைக்கும் தான் 16 இங்கே பெரிய ரெக்டாங்கிளில். அப்போ இந்த இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணிட்டா இந்த பெரிய ரெக்டாங்கிளோட லென்த்து கிடச்சிருமா? இப்போ வாட் இஸ் திஸ் திஸ் டூ சைட்ஸ், இந்த ரெண்டு டூ சைடு என்னது, அதுதான் என்னது, டபுள்யூ, கரெக்டாக? இதுதானே டபுள்யூ, இது ஃபுல்லாக டபுள்யூ தானே, இது ஃபுல்லாக டபுள்யூ. அப்போது 16 ரெண்டு டபுள்யூவை ஆட் பண்ணால் பெரிய ரெக்டாங்கிளோட லென்த்து கிடச்சிருமா, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம், கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ. இப்போ இந்த டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ தான் 2W அப்படின்னு ஆயிடுச்சு, கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு பெரிய ரெக்டாங்கிளோட லென்த் இருக்குது 16 ப்ளஸ் 2W அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ பிரெத்துக்கு வாங்க. அதே மாதிரி பிரெத்து பெரிய ரெக்டாங்கிள் அதே மாதிரி தான், இந்த 12 இந்த டபுள்யூவும் இந்த டபுள்யூவும் ஆட் பண்ணால் பெரிய ரெக்டாங்கிளோட பிரெத்து கிடைக்குமா? அப்போ கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 12 ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ. அப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 ப்ளஸ் 2W அப்படின்னு கிடைக்கும், கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டபுள்யூ தான் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சனில் வந்து ஃபைண்ட் த வித் ஆஃப் த பாத்வே தான் கொடுத்துருக்காங்க, அந்த டபுள்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும்,
எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இப்போ நமக்கு இந்த இந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்து கொடுத்துட்டாங்க 285. அப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம W கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது இங்கே பாருங்கள், டோட்டல் ஏரியாஸ் ஈக்குவல் டு 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டோட்டல் ஏரியா தான் என்னது? கேபிட்டல் எல் இன்டூ கேபிட்டல் பி, விச் இஸ் ஈக்குவல் டு 285 மீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கேபிட்டல் எல் தான் 12 + 2W, கேபிட்டல் பி தான் 16 + 2W. மாற்றி போட்டிருக்கேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம என்னென்ன எழுதணும், பியை தான் 12 + 2W கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து நான் எல் எடுக்க இடத்துல 12 + 2W போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மல்டிப்ளிகேஷன் தான், நான் மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 285. ஏன் நான் இந்த மாதிரி இதோட ஈக்குவேட் பண்ணுறேன்னு தெரியுதா? அப்போ தான் நம்ம டபிள்யூட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு 12 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 2W இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 12 × 16 வில் பி 192. அப்புறம் 12 × 2W வில் பி 24W. 12 × 2 வந்து 24, இந்த W அப்படியே போட்டாச்சு. இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, ஃபுல்லாக ப்ளஸ்ஸு தான் வரும். ப்ளஸ் மைனஸும் சேர்ந்து வரும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சைனையும் பார்த்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம 2W மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2W × 16 போது 2 × 16 வந்து 32, அந்த W அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2W × 2W 2 2s are 4, W × W, W² இஸ் ஈக்குவல் டு இந்த 285 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஆர்டராக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4W², அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இது ரெண்டும் லைக் டம். 24 + 32 வந்து 56W. நெக்ஸ்ட் இந்த 192 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 295 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் -285 வரும், =0. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம் அதனால். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 4W² +56W, இது வந்து 192 - 285, அதாவது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 93, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், =0. இப்போ இது என்ன பண்ணணும் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், 43 × -93 வந்து -372 வரும். நெக்ஸ்ட்டு நடுவில் உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா 56. ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் இல்லையா? கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் உள்ள கோஎஃபிஷியண்ட்டை மட்டும்தான் எழுதணும், வேரியபிளெல்லாம் எழுதக்கூடாது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 372 வரும், எதை ஆட் பண்ணால் 56 வரும்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணணும்னா, எல்சிஎம் எடுத்துருங்க. 372 எல்சிஎம் எடுத்துருங்க. எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடலாமா? 2 1s are 2, ப்ரைம் நம்பரில் தான் இங்கே போகணும், அது மறந்துடக்கூடாது. பேலன்ஸ் 1, 2 6s are 2 8s are 16, பேலன்ஸ் 1 12, 2 6s are 12. மறுபடியும் 2 டேபிள் போட்டால் 2 9s are 2 3s are. இப்போ இது 3 டேபிளில் போகும். ஸோ 3 3s are 3 1s are. அடுத்து வேறு எந்த டேபிளில் போடலான்னு பாருங்கள். அவ்வளோதான், 31 வந்து ப்ரைம் நம்பர், இதுக்கப்புறம் இது போட முடியாது. இப்போ தான் நம்ம பேர் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு தெரியும் இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பிரச்சனை கிடையாது, இந்த 56 வரணும். சப்ராக்டோ ஆடோ பண்ணால் 56 வரணும், அந்த மாதிரி நம்பரை பேர் பண்ணணும். இப்போது நான் இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 2s are 4, 31 3s are வந்து 93. ஸோ 93 - 4 பண்ணால் 56 வராது. அப்போ வேறு இந்த மாதிரி பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 3 2 பேர் பண்ணிக்கலாம், 2 31 பேர் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 31 × 2 வந்து 62. இப்போ நம்மளுக்கு தெரியுது 62 6 மைனஸ் பண்ணால் 56 வருது. அப்போ நம்ம அந்த ஃபேக்டர்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எந்த ஃபேக்டர் எடுத்துக்கிறேன்னா 62 6. இப்போது இதுக்கு வந்து 62 6 நம்ம எடுத்தாச்சு. இப்போது இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும். அப்போ இதில் ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸு ஏதோ ஒன்று மைனஸ் கொடுக்கணும். அதே சமயத்தில் இங்கே மைனஸ் பண்ணால் 56 வரணும், ஆனால் +56 வரணும். அப்போ இங்கே +56 வரணும்னா பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ் கொடுக்கணும், சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். கரெக்டாக? ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே போடுவோம். அப்போ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் இங்கே ப்ளஸ்ன்னு வரும்.
அதனால. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃபேக்டர்ஸ் 62 - 6, டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுத முடியாது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 4W² நான் பிரிக்கிறேன், ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டுமே அப்படியே எழுதிக்கிட்டு நான் மிடில் டேர்ம் மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். இந்த என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 62W1 - 6W1. இப்போ 3 டேர்மாக இருந்தது 4 டேர்மாக ஆயிருக்கா. இப்போ நம்ம 2 2 பேர் பண்ணி காமன்லாம் வெளியெடுக்கணும். இதை நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம், 62 கூட இங்கே எழுதிக்கலாம், -6 கூட இங்கே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, இப்போ இதில் காமன் பார்த்தீங்கன்னா 4 - 62 2 டிவைட் ஆகும். அடுத்து W² இருக்குது, W இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காமன் வந்து W. ஸோ பேலன்ஸ் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2W, கரெக்டாக. ஏன்னா 4 வந்து 2 வெளியே போயிடுச்சு, மீதி இருக்கிறது 2. W² 1W வெளியே போயிடுச்சு, மீதி இருக்கிறது 1W. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து 62 2 டிவைட் பண்ணால் 31. ஏன்னா 2 வந்து வெளியே போயிடுச்சுல, வெளியே போகிறது இஸ் நத்திங் பட் டிவைட் பண்ணுறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ டிவைட் பண்ணால் 31. 1W தான் இருக்குது, அது வெளியே போயிடுச்சு, அதனால் எது எந்த W உள்ளே வராது. இப்போ இது ரெண்டுத்தில் உள்ள காமன் வெளியெடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு மைனஸ் வந்திருக்கோ அப்போலாம் நம்ம மைனஸையும் சேர்த்து காமனாக எடுக்கணும். இங்கே மைனஸே வரக்கூடாது, வந்துச்சுன்னா நம்ம மைனஸையும் சேர்த்து காமனாக எடுக்கணும். ஸோ மைனஸை சேர்த்து காமனாக எடுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, சைன் மாறும். இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்மும் ப்ளஸ் ஆகிடும், ஆப்போசிட் சைனாக மாறிடும். இப்போ நான் வந்து 3 காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும், இது ரெண்டுமே 3 டிவைட் ஆகுங்கிறதுனால 3 காமனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ 3 W காமனாக இல்லை, இதில் தான் W இருக்குது, இதில் W இல்லை, அதனால் விட்டுறலாம். ஸோ இப்போ இதை 3 டிவைட் பண்ணால் 2 வரும், 2W. இப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ஏன்னா மைனஸ் அதை வந்து வெளியே காமனாக எடுத்துட்டேன். ஸோ இதை 3 டிவைட் பண்ணால் 31 வரும், =0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது, 2W + 31 2W + 31, இந்த மாதிரி சேமாக தான் வரணும். இப்போ 2W + 31 காமனாக வெளியெடுத்துடலாம். மீதி என்ன இருக்குன்னா 2W - 3, இன்டூ போடணும் நடுவில், புரியுதுங்களா. 3 டேர்ம் இருக்கிறது 4 டேர்ம் ஆச்சு, 4 டேர்ம் இருக்கிறது 2 டேர்ம் ஆச்சா, ப்ளஸ் மைனஸ் வர வரைக்கும் தான் 1 டேர்ம், இந்த மைனஸ் தான் ரெண்டுத்தையும் பிரிக்குது. அப்போ இந்த 2 டேர்ம்லேயும் 2W + 31 2W + 31 காமனாக இருக்கிறதுனால அதை நான் வெளியே எடுத்துட்டேன். மீதி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2W - இதில் மீதி இருக்கிறது 3, அவ்வளோதான், =0. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும் ஒன்றுத்தையும். இப்போது இது வரைக்கும் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு புரியுதா? இதே இந்த மாதிரி போடாமல் இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம் ஃபேக்டரைசேஷனை. இந்த ஸ்டெப்பு போடாமல் டைரெக்டாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கள்ல, அங்கே வந்து இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட், W² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை 4 இங்கே போட்டுக்கோங்க, 4 டிவைட் பண்ணிக்கோங்க இங்கேயே. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் வந்தாலும், 1 வந்துச்சுன்னா 1 போடுங்க, 2 வந்துச்சுன்னா 2 போடுங்க, 3 வந்துச்சுன்னா 3 போடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, கேன்சலேஷன் தான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எந்த டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னா, இது ரெண்டும் 2 டேபிளில், 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are, இதுக்கப்புறம் இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாலும் 2 டேபிள், 2 2s are 2 3s are. இப்போ இங்கே என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 31/2 வந்திருக்கு, -3/2. இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக இல்லைங்கிறதுனால நான் கீழே எழுதி காட்டுறேன், புரியுதுங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி ஃபேக்டர்ஸாக எழுத போகிறோம்னு பாருங்கள். இதான டினாமினேட்டர், இதுதான் டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரோட என்ன வேரியபிள் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும், W போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம், 2W + 31 × 2W - 3, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஸ்டெப் போடவே வேண்டாம், டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம், புரியுதுங்களா. 2W, ஆனால் சைன் மறந்துடக்கூடாது, 2W + 31 2W - 3, அவ்வளோதான், வந்துருச்சா. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டு எந்த நம்பராக இருந்தாலும் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம W வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2W + 31 = 0 ஒரு ஃபேக்டர், 2W - 3 = 0 ஒரு ஃபேக்டர். இதிலேருந்து நம்ம W கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2W + 31 அந்த பக்கம் போனால் -31, இப்போ 0 - 31 வந்து -31 தான். அடுத்து இந்த 2 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும், அப்போ W = -31/2. இது வந்து W வித்து
ஒரு ஒரு மீட்டரில் இருக்கக்கூடியது வித்து. இது வந்து நெகட்டிவில் இருக்குமா? வித்து ஒரு டயக்ராமில் வித்து லென்த்து பிரெத்துலாம் நெகட்டிவில் இருக்குமா? வராது. அப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதை வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிடலாம். இது எடுத்துக்கக்கூடாது. எல்லா சமுக்கும் அப்படி கிடையாது. ஒரு சம் பொறுத்து, இப்போ லென்த்து பிரெத்து சைடு இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குமா? ஏஜு ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் நெகட்டிவ்லேயே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சம்னாலும் நம்ம அந்த நெகட்டிவில் வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும், எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 2W-3 = 0. 2W = -3, அந்த பக்கம் போனால் +3. அப்புறம் W = 2, இந்த பக்கம் வந்தால் டிவைட் 3/2. ஸோ 3/2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1.5 அப்படின்னு கிடைக்கும். 2 ones are 2, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கோங்க, 2 5s are 10. ஸோ W = 1.5 மீட்டர். ஏன்னா கொஷனில் வந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும், அதனால் நம்மளும் மீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். So therefore, width of the pathway is equal to 1.5 meter. Clear? So இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.